ஸ்ரீ கிரீஷ் மார்க்கெட்டிங், தமிழகத்தின் முன்னணி கம்ப்யூட்டர் விற்பனையாளர். 9524149000. தமிழ் சினிமாவில் செய்த மாற்றத்தை போலவே கோவை தெற்கு தொகுதியிலும் மாற்றம் நிகழ்த்தி காட்டுவேன், எம்ஜிஆரின் தொடர்ச்சி நான் தான் என்று பேசும் கமலஹாசன் ஊழலை ஒழித்தே தீர்வேன் என்றும் பேசி வருகிறார். சரி, ஊழலை எதிர்க்கிறேன் என்று சொல்பவர் யாரை எதிர்த்து போட்டியிட வேண்டும்? ஊழல் கரையில் ஊறி போன திமுக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்டிருக்க வேண்டும். ஆனால் கமலஹாசன் அப்படி செய்யவில்லையே. அவருடைய கட்சியின் பெயர் அதற்கு வெளிநாட்டு அமைப்புகள் மூலம் இங்கு பதிவு செய்யப்பட்டது, அதற்கு வந்த வெளிநாட்டு பணம் போன்ற தகவல்கள் ஏற்கனவே வெளிவந்த வண்ணம் நினைவிருக்கலாம். ஊழலை எதிர்ப்பவர் என்று சொல்லிக்கொண்டு ஊழல் செய்யாமலே ஆட்சி நடத்தி வரும் பாஜகவை எதிர்த்து நிற்கிறார் கமலஹாசன். இதன் ரகசியம் இப்போது மெல்ல மெல்ல வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. பாஜக எளிதில் வெற்றி பெறும் தொகுதிகளில் கோவை தெற்கும் ஒன்று. அங்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசனை வெல்ல விடக்கூடாது என்று கோவை மிஷனரிகள் முடிவு செய்துதான் கமல் இங்கு வந்து நிற்பதாக பேசப்படுகிறது. ஆக இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஹிந்துவிற்கும் உள்ளது. சினிமா முகத்தில் உள்ள ஏழைகளை இவர்கள் வளைக்கக்கூடும். நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீக பெரியவர்களும் தானே களத்தில் நிற்பதாக நினைக்க வேண்டும். ஈஷா, வாழும் கலை, ஆதிபராசக்தி, முருகப்பெருமான் பாத யாத்திரை குழுவினரை அணுகி மதமாற்ற அபாயங்களை, மிஷனரிகளின் நயவஞ்சகத்தன்மையையும் புதுவெளியில் அம்பலப்படுத்துங்கள். விஸ்வரூபம் படம் எடுக்கும் போது காசு இல்லை, பெரும் நஷ்டம் என்று கூக்குரலிட்ட கமலுக்கு எப்படி இத்தனை பணம் எங்கிருந்து வருகிறது? தினமும் தேர்தலுக்காக தனி விமானம், தனி ஹெலிகாப்டர், யார் பணம் தருகிறார்கள்? மக்களை சிந்திக்க வையுங்கள். கமலின் கலாச்சார சீர்கேட்டை வெளிச்சமாக்குங்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கமல் ஒரு தீவிர கிறிஸ்தவர், வெளியேதான் நாத்திகவாதி போன்று காட்டிக்கொள்பவர். ஆனால் உண்மையில் அவரது குடும்பம் முழுக்க மதம் மாறிவிட்டது. அவரது அண்ணன் சாருகாசன் தொடங்கி இதுவரை தீவிர கிறிஸ்தவ மத மாற்றத்திலும், அரசியல் ரீதியாக இந்துக்கள் வலுவிட்டு விடக்கூடாது என்பதிலும் மிக கவனமாக உள்ளனர் கிறிஸ்தவர்கள்.